நெல்லை மாநகர் புதிய காவல்துறை ஆணையராக பாஸ்கர் இன்று பதவியேற்றுக் கொண்டார். மாநகரில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கப்படும் என்றும், விதிமுறைகளை மீறி பைக்குகளை இயக்கும் மாணவர்களுக்கு அவர்களது பள்ளிகளுக்கு சென்று சாலை விதிமுறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். நெல்லை மாநகர காவல்துறை ஆணையராக மகேந்திரகுமார் ரத்தோர் பணியாற்றி வந்தார். தற்போது நாடாளுமன்ற தேர்தல் வர உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். இதன்படி நெல்லை மாநகர காவல்துறை ஆணையராக பணியாற்றி வந்த மகேந்திரகுமார் ரத்தோர் சென்னை போலீஸ் அகாடமி பயிற்சி பள்ளிக்கு மாற்றம் செய்யப்பட்டார். அங்கு பணியாற்றி வந்த பாஸ்கர் நெல்லை மாநகர புதிய காவல்துறை ஆணையராக நியமிக்கப்பட்டார். பாஸ்கர் இன்று புதிய ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், நான் திருநெல்வேலி மாநகரத்தில் 12 வருடங்களுக்கு முன்னால் டிசி லா அண்ட் ஆர்டராக பணிபுரிந்துள்ளேன். இன்றைக்கு திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையராக பதவியேற்றுள்ளேன். என்னை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். மற்றபடி வரவிருக்கின்ற மக்களவைத் தேர்தலுக்கு அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து உத்தரவுகளையும் எலெக்ஷன் கமிஷன்ஸ் கோட் ஆஃப் கண்டக்ட் அமல்படுத்துவதிலும் என்னுடைய பிரியாரிட்டி இருக்கும். அது போக்குவரத்து பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறிய மாநகரம் இருந்தாலும் அந்த டிராஃபிக் கஞ்சஷன் ரெகுலேஷன்ஸ் அந்த பேட்டர்ன் எல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு என்ன விதமான நடவடிக்கை எடுத்தால் சரியாக இருக்குமோ, மக்களுக்கும் இடையூறின்றி மற்றபடி அனைத்து தரப்பினரையும் கலந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான ஒரு தீர்வை நோக்கி அணுகுமுறை இருக்கும். பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் காவல்துறை சார்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் போய் சாலை விதிகளை பற்றியும் போக்குவரத்து விதிகளை பற்றியும் அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி விபத்துக்கள் நேராத வண்ணம் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுவோம். இதற்கு வந்து ஏற்கனவே டிராஃபிக் வார்டன்ஸ் இருப்பாங்க, ஸ்கூல்ஸ்லேயும் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, என்சிசி போன்ற மாணவர்களை அழைத்து அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். மொபைல் நம்பரை கொடுத்துறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9444215786. விக்டிம்ஸ் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து காவல்துறை காவல் நிலையத்தை தான் அணுகணும். பீட் கான்ஸ்டபிள்ஸ் இருப்பாங்க, அவங்கள அணுகலாம். காவல் ஆய்வாளர், இன்ஸ்பெக்டர்ஸ், எஸ்ஐஸ், ஓபி இருக்கும், அங்கே போய் சொல்லலாம். நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் வந்து இந்த நம்பரை அணுக சொல்லணும்னா நம்ம நேரடியாக நடவடிக்கை எடுப்போம். பாப்புலர் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில் வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.